ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்லைக்கம் வெல்கம் டு ஹபிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரில் சிக்கன் பார்க்கலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் சிக்கன் வாங்கும்போதும் மார்பு பகுதியாக வாங்கிடாமல் இது போல் தொட பகுதியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னா மட்டுந்தான் மசாலாலாம் நல்லா சிக்கன்குள்ளே அப்சர்வ் ஆகி சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு அவனில் வச்சு வேக வைக்கும் போதும் சீக்கிரமே வெந்து வந்துடும் இந்த சிக்கன் எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு சப்ரைப் பண்ணலைன்னா சப்ரைப் பண்ணிக்கோங்க வெள்ளை காணாலுங்கிற செம்பில் க்ளிக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம் இதுபோல் சிக்கன் வாங்கிட்டு நான் வந்து அரை கிலோவுக்கும் ஒரு நூறு கிராம் கொஞ்சம் கூட வாங்கியிருக்கேன் இது மாதிரி தொட பகுதியாக வாங்கி இடையில இடையில சிக்கனை வந்து கீறி விட்டு வச்சுக்கோங்க மசாலாலாம் இதுக்குள்ளே நல்லா ஊறி வர்றதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் நல்லா கீறி விட்டு தயிர் உப்பு லெமன் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தூளுப்பு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஃபஸ்ட்டு இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்ஸ் விட்டு நல்லா ஊறி இருக்கட்டும் நீங்கள் சிக்கன் எப்போ இது போல் தந்தூரியோ அல்லது கிரில்லோ ஃப்ரையோ பண்ணியிருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா மேக்னேட் பண்ணி ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சமைக்க ஆரம்பிங்களே ஃப்ரை இருந்தால் அதிக ஆயிலும் தேவைப்படாது குயிக்காகவும் வெந்துடும் நல்ல மசாலாலாம் உள்ளே சார்ந்துட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்கட்டும் ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட நானே ரெடி பண்ணினேன் கஸூரி மேத்தி இருந்தது அதை ஒரு கைப்பிடி அளவு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த கசூரி மேத்தி எப்படி ரெடி பண்ணலாம்னு நான் நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு கடலெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க புளிப்பில்லாத கெட்டி தயிர் ஐம்பது கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணி மசாலாத்தூள் பாருங்கள் மீடியமான ஸ்பூனில் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சிக்கனுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இலை கழுவிட்டு குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கனில் நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவிலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து கவனமாக உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மசாலாவை ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை கீறி விட்டு இருக்கிறதுனால இந்த மசாலாவையும் நல்லா உள்ளே அந்த கீரை பக்கமெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்ல காரம்லாம் சார்ந்து இருக்கணுங்க கண்டிப்பாக இந்த மசாலாவை ரெடி பண்ணும்போது தண்ணி எதுவுமே அட் பண்ணிட வேணாம் தயிரில் உள்ள அந்த ஈரத்தன்மையே போதுமானதாக இருக்கும் அப்புறம் சிக்கனில் ஊறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சேர்த்துக்கிட்டு சிக்கன் வந்து நம்ம அவனில் வைக்கும்போது தண்ணியும் வெளியாகும் சிக்கனோட டேஸ்ட்டும் சுத்தமாக மாறி போயிடுங்க கண்டிப்பாக அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிடுவேண்ணா மசாலா நல்லா கெட்டியாக இருக்கணும் பாருங்க போல் நல்லா ரெண்டு மணி நேரம் குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் போது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் ராவா இருக்கும்போதே நல்ல ஃப்ளேவராக இருந்தது கசூரி மேத்தியும் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால தான் பாருங்கள் சிக்கன் மூடி இருக்கட்டும் ஒரு மூணு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் சிக்கன் நல்லா ஊறி இருந்துச்சு என்கிட்ட மைக்ரோவேவ் ஸ்டாண்ட் இருந்தது இது போல் அதுலேயே இந்த சிக்கனை இது போல் நான் வச்சுக்கிட்டேங்க பாருங்களேன் சிக்கன் எடுக்கும்போது தண்ணி போல் உழுதுகிட்டு மெயினாக நான் திரும்ப திரும்ப அது தான் நான் சொல்கிறேன் உள்ளெல்லாம் நல்லா சார்ந்துட்டுருக்கு பாருங்களேன் பார்வைக்கே இது போல் ஸ்டாண்டில் வச்சுக்கோங்க பெரிய பீஸ் ரெண்டு பீஸும் சின்ன பீஸாக ஒரு ரெண்டும் என்கிட்ட இருந்தது ஒரே டைமாக நான் வச்சுக்கிட்டேங்க மசாலா கொஞ்சம் இருந்ததையும் நான் இந்த சிக்கன் மேலேயே அப்ளை பண்ணிக்கிட்டேன் நான் இதுபோல் ஏற்கனவே ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் இல்லாமல் அடுப்புலேயே அதாவது கேஸ் ஸ்டவ் நம்ம நார்மல் வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ்லேயே உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருப்பேங்க அது கொஞ்சம் மெத்தடு வேறு விதமாக இருக்கும் இதோட மெத்தடும் கண்டிப்பாக முற்றிலும் வேறு விதமாக இருக்குதுங்க இதுபோல் ஸ்டாண்டில் வச்சுட்டு மைக்ரோ ஓவனில் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் க்ரில் மூடு வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நான் வேக வச்சுக்கிட்டேங்க கிரில் மூடு பட்டன் ஆன் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் ஃபஸ்ட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க இந்த அவன்லெலாம் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பொருள் சமைக்கிறோமோ அதுக்கு ஏற்றது போல் பட்டன்லாம் கொடுத்துருப்பாங்கங்க நாம் இன்றைக்கி சிக்கன் க்ரில் செய்கிறதுனால க்ரில் பட்டனே ஆன் பண்ணிக்கலாம் இதுபோல் சிக்கன்லாம் அவனில் வச்சு நம்ம வேக வச்சு சாப்பிட்றதுனால ஆயிலும் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு வேலையும் கைக்கா முடிஞ்சிருது கடைகளில் போய் நம்ம கை இது போல் க்ரில் சிக்கன் சாப்பிடணுங்கிற நேரத்தில் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டா சுத்தமாகவும் இருக்குது நம்மளுக்கு மனதுக்கு நிறைவாகவும் இருக்குதுங்க இது போல் ஃபஸ்ட்டு இருபது நிமிஷம் வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் வெந்திருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கலாம் ஒன் சைடு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அதர் சைடு திருப்பி வச்சோம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸும் நான் வச்சுக்கிட்டேன் உங்கள் அவன் எந்தளவுக்கு வேகுதுங்கிறத பொறுத்து நீங்கள் க டைம் வந்து கூட்டியோ குறச்சோ வச்சுக்கோங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு எண்பது சதவீத அளவுக்கு வெந்துடுச்சுங்க பாருங்கள் உங்கள் கிட்டே காட்டுறேன் நல்ல ஜூஸினஸ்ஸாக இருக்குது இல்லை நம்ம அப்ளை பண்ண மசாலாவும் கீழே உதிர்ந்து போகாமல் தண்ணியெல்லாம் உழுதுறாமல் நல்லா இருக்குது பாருங்களேன் பாருங்களேன் திருப்பி விட்டு இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே நல்லா சூடாக இருக்குதுங்க உடனே நம்ம எடுத்து காட்டலான்னு சொன்னால் பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லை மசாலாலாம் உள்ளே நல்லா சாந்துக்கிட்டு கிரில் சிக்கன் ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலேயே ஃப்ளேவர் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த சின்ன ஸ்டாண்டில் வச்சுட்டு இது போல் கேஸில்வே நான் சுட்டுக்கிட்டேன் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டேங்க நம்மளுக்கு ஏற்கனவே சிக்கன் வெந்திருந்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷம் வட்டும் இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு சைடும் வச்சுருந்துட்டு லேஸாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக மட்டுமே நான் வச்சுக்கிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான க்ரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவோடையும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோடையும் நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் தேங்க்யூ